வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாள் வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 18வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும்பொழுது இன்று அக்டோபர் 5வது நாள் 2023. இன்று காலை அதாவது 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் யமகண்டம், மதியம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் ராகு காலம், இன்று காலை 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம். பொதுவாக நல்ல நேரத்தில் சுப காரியங்களை ஆரம்பிப்பது உத்தமம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் அதாவது சுப காரியத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசனம், கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள். இன்று கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் சந்திருக்கின்றார்கள். ரிஷபத்தில் அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவானும், இன்று அதாவது சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது சிம்ம ராசியிலும், இன்று செவ்வாய் வந்து அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். அதாவது இன்று செவ்வாய் பகவான் துலாமிலும் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடன் சஞ்சரிக்கின்றார். அதாவது கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள், துலாமில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இன்று செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் இன்னைக்கு அவர் பயணித்து கொண்டு இருக்கிறதுனால எப்படிலாம் இருக்கும், அதுவும் கேதுவோட இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் பார்க்கும்போது, கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும், கொஞ்சம் கவனமாகவும் அமைதியாகவும் இருப்பது மிக உத்தமம். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் என்ன ஆகுனா, சட்டு சட்டு சட்டுன்னு என்று முன்கோபத்தை அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இதன் காரணமாக நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்தால் பல விஷயங்களை நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு என்று சொல்லக்கூடியது, பொறுமையாக இருக்கிறது தான். உங்களுடைய ராசியில் குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சந்திரிக்கிறது நல்ல விசேஷம் என்று சொல்லலாம். குருவை செவ்வாய் பார்ப்பது மிக உத்தமம். இதன் காரணமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அவர் அதாவது கேந்திர ஸ்தானத்தில் வீச்சு கொண்டிருக்கின்றார் மற்றும் பஞ்சம ஸ்தானத்தில் புதன் உச்ச புதனுடனும் மற்றும் சூரியனும் இரண்டும் இணைந்து புதாதி யோகத்துடன் இன்று பயணிக்கின்றார்கள். இதன் காரணமாக பல விதத்திலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக உங்களுடைய துறையில் நீங்கள் மிளிரக்கூடிய ஒரு தினமாகவும் உண்டு. அதாவது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, பிரபலமாகிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இன்று உண்டுங்க. இன்றைய நாளில் பல விதமான நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு, அதாவது அந்த அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கர பகவானா அதாவது செவ்வாயாகின்றார். செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக உத்தமம். உங்களுடைய அதாவது 3வது இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ஒரு ராசியிலேயே இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையும் அதாவது உங்களுடைய உடல் நலம் அதாவது அந்த பொலிவாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தை ஒரு பாசிட்டிவாகவே அணுக வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆகின்றார். அதாவது கேந்திர ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கின்றார் மற்றும் பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது என்ன விஷயமான நடக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்குண்டான மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் முயற்சிக்கலாம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்று விதய ஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, பின்பு அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் தான் அவர் வந்து பயணிக்கிறார்னால உங்கள் ராசிக்கும் அந்த சந்திர பகவான் வருகின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை திறன்கள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு மூடு சொல்லுவாங்க இல்லையா, கதை எழுதுவதற்கு
மற்றும் வந்து ஒரு டெக்கரேஷன்ஸ், ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு இருக்கு. அதில் ஒரு நல்ல ஒரு பெயரும் புகழும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஃபேஷன் டிசைனிங் சொல்லுவாங்களே அந்த ரயில் இருக்கவங்களுக்கு, மற்றும் வந்து கிரியேட்டிவிட்டி என்றாலே வந்து கலைத்துறை என்று சொல்லலாம், அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி முயற்சிங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா அதாவது சந்திர பகவான், அவரை வந்து லாபஸ்தானத்தை விட்டிருப்பதும் மிக உத்தமம் என்று சொல்லலாம். பின்பு அந்த சந்திரன் அதாவது மிருக சிசு நட்சத்திரத்தில் பயணிப்பதால் கொஞ்சம் விரைவு ஸ்தானத்துக்கும் செல்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு சுப செலவுகளுக்கு ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உதவி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி வீட்டை வந்து அலங்கரிப்பதற்காகவும் அதற்குண்டான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்குண்டான நாளாகவும் என்று உண்டு. இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய பேச்சுவன்மையால் பல அரிய காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இன்று இருவருக்கும் இடையே நீங்கள் சென்று சமாதானம் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதாவது அது தொழில் விஷயமாக இருக்கலாம், உறவு முறையாக இருக்கலாம், நீங்கள் நினைத்த சில விஷயத்தை நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானாகின்றார். அவரை வந்து பார்க்கும்போது தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்ச புதனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய தனித்திறமை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்று உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமை படியாக இருப்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் அவர் நெத்தியடியாக பல விஷயத்தை சாதித்து காட்டுவீர்கள். அவர்களுக்கு அதாவது அவர்களை வெட்கப்படும்படியாக சில விஷயங்களை நீங்கள் நடத்து காட்டுவீர்கள். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நல்லதொரு இணக்கமும் அன்பும் ஆதரவும் நிச்சயம் உண்டாகும். நல்ல புரிதல் இருப்பதனால பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய உபஜெய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கர பகவான் அவரும் விசேஷமாகவே பயணிக்கின்றார். அதாவது உங்கள் ராசியிலேயே இதன் காரணமாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு அதாவது ராசியிலேயே புதன் உச்ச பலத்துடன் பத்ரா யோகத்தை பெறுகின்றார். அதுவும் சூரியனுடன் சேர்ந்திருக்கனால புதாதி யோகமும் நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய தொழில் நல்லதொரு வளர்ச்சி நிச்சயமாக கிட்டும். ஒரு சிலர் பெரிய அளவில் அதாவது முதலீடுகளை செய்து பெரிய அளவில் அதாவது கிளைகளை துவங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்றைய நாளில் வராத ஒரு பணமும் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கு. உங்களுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் விட்டிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய எதிரியும் தங்களுக்கு வசமாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. கொஞ்சம் பக்குவமாக பேசுவது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது தொலையக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எங்கு வெளியே சென்றாலும் உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே சென்றிருக்கின்றார். இதன் காரணமாக இதுவரைக்கும் செலவாக கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லதொரு லாபமும் கிட்டும். இன்று தாங்கள் நினைத்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான். அவர் உங்கள் ராசியிலேயே தங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இதன் காரணமாக பல விதங்களும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அதாவது ரியல் எஸ்டேட் லைன் இருக்கவங்களுக்கு, மற்றும் கமிஷன்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு, மற்றும் பெட்ரோல் பங்க் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிட்டும். மற்றும் கலைத்துறையினருக்கும் தாங்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவானாகின்றார். அவர் விரைவுஸ்தானத்தில் இன்று கேதுவுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் மற்றும் சூரியனும் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை கிட்டும் என்று சொல்லலாம்.
என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுவும் அதாவது நீங்கள் நினைத்த சில காரியங்கள், அதாவது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல் உண்டு. ஆனால் இன்று குறிப்பாக விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். இதன் காரணமாக நீங்கள் இந்த பயணங்கள் மேற்கொள்வது கொஞ்சம் அவமானப்படுதல் இந்த மாதிரி சில விஷயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாக்குவாதத்தை தவிர்த்து நல்லது அமைதியாகவும் பொறுமையாகவும் ஆன்மீக சிந்தனையை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச ரொம்ப அருமையான ஸ்தானத்தில் இருக்காருங்க. எந்த ஸ்தானத்தில் அதே பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானத்தில் இருக்காரு. ப்ளஸ் வந்து செவ்வாயும் குருவை பார்க்கறதுனால நிச்சயமாக தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் புகழும், தாங்கள் இதுவரைக்கும் சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அதெல்லாமே நீங்கி தடைகள் நீங்கி உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரொம்ப அருமையாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தை வீற்றிருக்கின்றார். ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு இந்த குறுகிய தூர பயணங்களும் நல்லதொரு லாபத்தை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அந்த அதிபதி ரொம்ப ஆட்சி பலத்திருக்கின்றார். இன்று இந்த சைனஸ், இந்த உடல் தொந்தரவு, அதாவது இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வீசிங் இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குளிர்ந்த உணவுகளை வந்து உட்கொள்வதோ, குளிர்ந்த நீரை மற்றும் குளிர்ச்சிகரமான உணவுகளை தவிர்ப்பது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் வச்சுக்கொள் பகவான் வீற்றிருக்கிறதுனால திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய புதையல் யோகம் நிச்சயம் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு பெருந்தொகை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மூன்றாவது அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் அருமையாக வீட்டிருக்கிறதுனால பல விதங்களில் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்லலாம். அந்த அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவது, இது மாதிரியான காரியங்கள் இன்று நடக்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆகின்றார். உங்கள் ராசியிலேயே அவர் வீற்றிருப்பதால் பல விதங்களின் நன்மைகள் கிட்டும் என்று சொல்லலாம். உங்களுடைய கலத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உடன் புதன் உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இன்னைக்கு வந்து செவ்வாய் வர உங்களுக்கு துலாம பயணித்துக் கொண்டிருக்கார் கேதுவுடன். உங்களுக்கு பல விதங்களையும் அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டால் பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். இல்லாவிட கொஞ்சம் அந்த மன அமைதி குலையும், கொஞ்சம் குழப்பங்கள் ஏறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பிரச்சனையை தரும்படியாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களிடம் மிகவும் கவனம், அதாவது பார்ட்னர் என்று சொல்லக்கூடியவர்களும் மற்றும் கணவன் மனைவி உறவு இவர்களிடம் அனுசரித்து செல்வதும் மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வீச்சிருந்தாலும் கேதுவுடன் இருக்கிறதுனால ஆன்மீக பலம் மேலோங்கும் என்று சொல்லலாம். அதேமாதிரி உங்களுடைய அந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துகள், அதை கையில் காலை இது மாதிரி கொஞ்சம் காயமடைதல் இது மாதிரி விஷயத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெளி இடங்களுக்கு அல்லது பயணங்கள் மேற்கொள்வதும் மிகவும் கவனம் தேவை. இன்று அதாவது ஒரு சிலருக்கு கலைத்துறையினருக்கு பட வாய்ப்புகள் வந்து போகும், அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக தம்பதிகளிடையே நல்லதொரு அந்யோன்யம் கூடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். அதாவது இன்று ரீடேக் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.